விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் மாணவ செல்வங்களே, உலகளாவிய வேத மாணவர்களே, தேசிய வேதாகம கல்லூரியில் வழங்கும் முதலாவது ஆண்டு பட்டப்படிப்புக்கு உங்களை இணைத்து கொண்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வேத பாடங்களை பாருங்கள், உங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள், புத்தகத்திலே எழுதி கொள்ளுங்கள். இந்த பயங்கரமான கொரோனா நோய் ஒழியும் போது உங்களுக்கான விண்ணப்பங்களை அந்த அப்ளிகேஷன் ஃபாரம் இவைகளையெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்புவதற்கு முயற்சி பண்ணுகிறேன். கணித்துக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த நாட்களில் அந்த ஓமை என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். அதாவது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய முதல் நான்கு புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருந்தார். குறிப்பாக 30வது வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அவர் செய்த அந்த ஊழியத்தை தான் இந்த 4 புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த புத்தகங்கள் ஏன் 4 இருக்கிறது? யூதர்களுக்காக எழுதப்பட்டது மத்தேயு, மார்க்கு ரோமர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? காஸ்பிள் அக்கார்டிங் டு மேத்யூ வாஸ் ரிட்டன் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஜூடா ஆர் ஜூஸ். காஸ்பிள் அக்கார்டிங் டு மார்க் வாஸ் ரிட்டன் டு ரோமன்ஸ். காஸ்பிள் அக்கார்டிங் டு லூக் அட்ரெஸ்ட் அண்ட் ரிட்டன் ஃபார் த பீப்புள் ஆஃப் கிரீக். அண்ட் காஸ்பிள் அக்கார்டிங் டு ஜான் வாஸ் ரிட்டன் ஃபார் ஆல் த ஜென்டைல்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். நவ் யூ நோ த பர்பஸ். ஏன் இந்த புத்தகம் இப்படி எழுதியிருக்காங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது 4 திசைகள் சொல்கிறோம், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இல்லையா? அப்போ 4 திசையில் உள்ள மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அவங்க புரிஞ்சுக்கணும். லூகா 24 அதிகாரத்தில் 28 ஓமைகளை இயேசு பேசினவைகளை குறித்திருக்கிறார். ஆனாலும் மத்தேயு 13 அதிகாரத்தில் தான் ஒரே ஒரு ஓமையை பற்றி ரொம்ப பெரிய நரேஷன், மிகப்பெரிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் நிறைய காரியங்களை அதை குறித்து மத்தேயு 13 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அதாவது மனிதர்களுக்கு தெரிந்த விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டு போனான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எ சோவர் வென் டு சோ த சீட் என்று சொன்னார். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எந்த ஒரு சமுதாயமும் விதைத்தல் என்றால் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. காரணம், மனித இனம் தோன்றிய காலம் முதல விதை விதைப்பது மனிதனுக்கு தெரிந்ததும் மனிதன் செய்த முதல் வேலையுமாக இருந்தது. ஆதாம் ஏவாளை கூட ஏதேன் தோட்டத்தை தேவன் பண்படுத்த வைத்தார் என்று தான் நாம் படிக்கிறோம். பைபிள் முழுக்க மனிதர்கள் விதை விதைத்து அறுவடை செய்த வரலாற்றை நாம் படிக்கிறோம். ஆக உலகத்தில் நாம் வேறு மொழிகளை பேசினாலும் வேறு இடங்களில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஒரு விதை போட்டு முளைக்க செய்வது மனிதனுடைய இயல்பான ஒன்றாக இருக்கிறது. அப்படி அந்த விதைக்க புறப்பட்டு போன அந்த மனிதன் அந்த விதைகளை போட்டார். ஆனால் போட்ட இடத்துல அந்த விதைகள் விழுந்த இடம் அந்த விதையை எப்படி செய்தது, என்ன செய்தது என்பது தான் நம்ம ஏற்கனவே ஒரு பாடமாக நம்ம படித்தோம். விதையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. விதைக்கிறவனும் எந்த விதமான வஞ்சகம் இல்லாமல், அதாவது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல், எல்லாருக்கும் பொதுவாக வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி ஹி சோ த சீட் அக்கார்டிங்லி, அவ்வளோதான். ஆனால் விதை என்னமோ நல்ல விதை தான், ஆனால் விழுந்த இடம் தான் சரியில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த விதை விதைக்கிறவங்க இடது கையில் ஒரு கூடையை வச்சுருப்பாங்க, அது ஃபுல்லாக விதை இருக்கும். வலது கையால் கையை உள்ளே விட்டு அப்படியே எடுத்து
அதை அப்படியே வீசிக்கொண்டே போவாங்க வயலில். அப்படி வீசும்போது சில விதைகள் வந்து மனிதர்கள் நடந்து போகிற வயலில் வரப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரியான நடந்து போகிற பாதையில் விழுந்துட்டுது. சில விதைகள் வந்து கற்களாக இருக்கிற ஒரு பகுதியில் விழுந்தது, சில விதைகள் வந்து முள்ளு முளைக்கிற பகுதியில் போய் விழுந்துடுச்சு, மற்ற விதைகள்லாம் நல்ல நிலத்தில் விழுந்துடுச்சு. இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே புரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த விதைகளை பற்றி பேசும்போது வழியருக விதைக்கப்பட்டதை பறவைகள் எடுத்துக்கொண்டு போனது அப்படின்னு சொன்னார். கற்பாறையின் மேலே விழுந்த விதை ரொம்ப நல்லா முளைச்சது, ஆனால் வேறு விட முடியாமல் போனதுனால அது தீஞ்சு போச்சு. முள்ளுவிடங்களில் விதைக்கப்பட்ட விதை அதுவும் நன்றாக வளர்ந்தது, வளரும்போது வெளியே வர முடியாமல் முள்ளுகள் அதை குத்தி நசுக்கி போட்டது. ஆக இந்த மூன்று விதைகளும் பயனற்று போயிற்று. நல்ல விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. ஆனால் நல்ல விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் பிரச்சனை ஒன்று வந்தது. சில விதைகள் 100, சில விதைகள் 60, சில விதைகள் 30. மாணவர்களே அல்லது மற்றவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஓமையை ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிறவங்க ஏன் 100, ஏன் 60, ஏன் 30, நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஏன் இப்படி மாறுச்சு? நல்ல நிலத்தில் தான் விதை போட்டிருக்காரு இல்லையா? ஒரு விதை வந்து 100 மாறுது, ஒரு விதை வந்து 10,000 கூட மாற முடியும் தேவனுக்கு சித்தமானால். ஏனென்றால் நம்ம படிக்கிறோம் ஆதியாகமம் 24:12 வசனத்தில், அங்கே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், தேவன் அதை ஆசீர்வதித்தார், அவைகள் 10,000 பெருகியது என்று நாம் படிக்கிறோம். God can bless your seed into tenfold blessing. அதனால் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இதை நீங்கள் புரிஞ்சுங்க. பாருங்கள், மத்தேயு 13:8 மார்க் பண்ணுங்க. சில விதையோ நல்ல நிலத்திலே விழுந்தது, சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது. இப்போ முதல்ல 3 வகையான நிலங்களை பார்த்தோம். வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. இந்த 3 ஆபத்து, இந்த 3 ஏதோ ஒரு காரணத்தால் அது கெட்டு போயிற்று. அது எப்படி கெட்டது என்பதை இயேசு தமது வார்த்தையாகவே நமக்கு சொல்கிறார். அதாவது மத்தேயு 13:19 வழியருகே விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் எடுத்துக்கொண்டு போனதுன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த பறவை வேற யாரும் இல்லை, பிசாசு தான். இதை வந்து 19 சொல்கிறார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது, ஹி ஹியர்ஸ் பட் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், பொல்லாங்கன் வந்து, இந்த இடத்துல பொல்லாங்கன் என்பது தான் பிசாசு. பிசாசுக்கு ஒரு பெயர் வந்து பொல்லாங்கன், விக்கெட் ஒன், வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இருதயத்தில் இருக்கிற வசனமே போயிடும். சில பேர் சொல்கிறாங்க நல்லதான் கேட்டேன் ஞாபகம் இல்லைன்றாங்க, அப்போ அவன் மனசுலேருந்து அந்த கருத்துகள் வார்த்தைகள்லாம் காணாமல் போயிடுது, மறதி போல. அதுபோல தேவனுடைய வசனம் காணாமல் போயிடுச்சு, சாத்தான் அதை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார். அடுத்தது கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கானா, 20 பாருங்கள், வசனத்தை கேட்டு உணர்ந்து சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறான், ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தமும் உபத்திரவமும் துன்பமும் உண்டாகும் போது இடல் அடைவான். இந்த கற்பாறையின் மேலே போடப்பட்ட விதைக்கு உபமானமாக அந்த மனிதன் யாருன்னா, வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமாக கேட்டு உடனே கீழ்ப்படிவார், ஆனால் வாழ்க்கையில் உபத்திரவமும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும்போது மெதுவாக அப்படியே பின்வாங்கி மடிந்து போவார். 3 நிலம் பாருங்கள், முள்ளுள்ள இடம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 13:22, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தோம், கவனிங்கள், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதனாலே அவனும் பலனற்று போவான்.
உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது இல்லாத ஆளே யாரும் கிடையாது. இப்போ வழியருக விதைக்கப்பட்ட விதைக்கு சமமாக கேட்டு உணராது இருக்கிற மனுஷன் இருக்கான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையை போல உபத்திரம் வரும்போது, இடர்கள் வரும்போது அவன் பின்வாங்கி போயிடுறான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை போன்ற மனிதன் உலக கவலையாலும் சிற்றின்பத்தினாலும் அவனும் பின்வாங்கி போகிறான். இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போ பதில் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் அற்புதமாக அந்த விதைகள் எல்லாம் முளைச்சது. அப்படி முளைக்கும் போது பிரச்சனை ஒன்று அங்கே வந்திருக்குது. இது ரொம்ப நாளாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள் சிலது 100 ஆகவும் சிலது 60 ஆகவும் சிலது 30 ஆகவும் ஏன் வந்தது? வழக்கமாக ஒரு மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, போதகர்கள் போதிச்சுட்டே இருப்பாங்க, பைபிள் காலேஜில் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் என்ன காரணம் மட்டும் அவங்க சொல்கிறதில்ல. அப்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பை சான்ஸ், ஒரு சூழ்நிலை, அதனால தான் சில பேர் 100, சில பேர் 60, சில பேர் 30 அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை இயேசு கிறிஸ்து இதை தொடர்ந்து இன்னொரு ஊமையும் ஒன்று சொல்கிறார். அந்த ரெண்டாவது ஊமையில் தான் ஏன் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை 100, 60, 30 ஆக வித்தியாசமாக பலன் தந்தது என்பதற்கான காரணத்தை சொல்கிறார். மாணவ செல்வங்களே, அன்பர்களே, இப்போ உங்கள் மனதை ஷார்ப் பண்ணிக்கிட்டு அதை கவனிக்க நீங்கள் வாருங்கள். இப்பொழுது மத்தேயு 13:24 கையில் ஒரு பேனா இருந்தால் அடிக்கொடுங்கள். வேறு ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். அப்போது மத்தேயு 13:6 ஆரம்பத்தில் விதைக்கிறன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் ஒரு ஊமை சொன்னார். அந்த ஊமையை தொடர்ந்து வேறு ஒரு ஊமையை இப்பொழுது சொல்கிறார். திஸ் அனதர் பேரபிள். ஆனால் இந்த வேறு ஒரு ஊமை கூட முதல்ல சொல்லப்பட்ட ஊமையினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த பேரபிள் ஆஃப் த சீட். உங்களை எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 8:10 நம்ம படித்தோம், விதை வந்து தேவனுடைய வசனம். கவனிச்சிங்களா? த வேர்ட் இஸ் த சீட். அப்போது விதைக்கிறவன் விதை விதைக்கிற மாதிரி தேவன் தமது வார்த்தைகளை நம்முடைய இறுதியங்களில் விதைக்கிறார். வசனங்கள் விதையாக இருக்கிறது. இப்போ இந்த ஊமையை கவனிப்போம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த பேரபிள் எப்படி துவங்குதுன்னு பாருங்க. நல்ல விதை, நல்ல மனிதன், அதை விதைத்தான். இப்போதான் அந்த 100, 60, 30க்கான பிரச்சனை என்னன்றது அவர் சொல்றார். கவனிப்போம் 25:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இங்கே தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. அதாவது வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவன், முச்செடிகள் நடுவில் விதைக்கப்பட்டவன், அவதெல்லாம் மறந்துடுங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆளுக்கு என்ன வந்தது பிரச்சனை? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மனுஷன் தூங்கிட்டான், அவன் விழித்து இல்லாமல் போயிட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் பைபிள் வச்சுருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு அலர்ட், ஒரு விழித்திருக்கிற நிலைமை இல்லை, அவங்களுக்கும் ஆபத்து இருக்கிறது என்று சொல்கிறார். எபேசியர் 5:14-15. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. 16:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது நல்ல நிலம். ஆனால் நல்ல நிலத்தில் இருக்கிற அந்த மனிதன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூங்குகிற மனுஷன் ஞானமற்றவனாக இருக்கிறான். தூங்குகிற மனுஷன் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலை. இந்த வசனம் உங்களுக்கு இப்பொழுது நச்சுன்னு புரிஞ்சிருக்கோம். இப்பொழுது
மத்தேயு 13 அதிகாரத்துக்கு மீண்டும் நாம் செல்வோம். மத்தேயு 13 அதிகாரம் இங்கே 25 வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் யாரு நல்ல நிலம் நல்ல விதையை பெற்ற அந்த மனிதன் நித்திரை பண்ணுகையில், நித்திரைனா தூக்கம் நமக்கு தெரியும் இல்லையா, அவனுடைய சத்ரு இஸ் எனிமி, சாத்தானுக்கு பல பேர்கள் உண்டு இல்லையா. அதனால் இந்த இடத்துல சத்ரு என்பது ஆங்கிலத்தில் அட்வர்சரின்னு வந்திருக்கு. 1 பேதுரு 5:8 இப்படி படிக்கிறோம், உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறான் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ரோரிங் லைன் லுக்கிங் ஃபார் யூ டு டிவோர். சத்ரு என்ன செய்தானா, கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அதாவது சீடு அப்புறம் வீடு. சீட்னா என்னன்னு தெரியும், சீட்னா விதை, வீடுனா என்னது, களை. இந்த வீடுன்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் இன்னொரு சொல்லால் கூட சொல்லலாம், டேர், TARE, டேர். வீடுனா WEED, வீட். இப்போது இஸ்ரேல் நாட்டுக்கு நான் போயிருந்தேன், அங்கே இருக்கிற களைகளை நான் பார்த்துருக்கேன் நிலத்தில். அதே மாதிரி நம்ம ஊரில் களைகள் இருக்காங்க, நம்ம ஊரில் நிலங்களில் களைகள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்திருந்தால் விதை விதைத்து அதை நெல்லோ கேழ்வரகோ கோதுமையோ அது வளரும்போது அந்த விவசாயி ஒரு குறிப்பிட்ட நாளில் கிராமத்தில் உள்ள ஏழை மக்களை வேலைக்கு அழைத்து ஒரு வேலை கொடுக்குறாங்க. அது வந்து அறுவடை கிடையாது, அறுவடைன்றது பின்னால், களை பிடுங்குதல் அப்படின்னு ஒரு வேலையே இருக்குது. இந்த விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கு இது தெரியும். களைப்பிடுங்குதல்னால் என்ன அர்த்தம்னா, நெல்லுனா நெல் மாதிரியே இன்னொன்று இருக்கும், அங்கே கோதுமைனா கோதுமை மாதிரியே ஒன்று இருக்கும், அப்படி டிட்டோவாக இருக்கும், ஒரே மாதிரி தெரியும். அந்த களையை சின்னதாக இருக்கும்போது அதனுடைய அடையாளத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வளர்ந்துச்சுன்னா தான் தெரியாது. ஒரே அளவுக்கு 4 அடி உயரம் 3 அடி உயரத்துக்கு வந்துடுச்சுன்னா களை எது நிஜம் எதுன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் ஒரு 1 அடி இருக்கும்போது களையை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அந்த களை எடுத்தல் என்ற ஒரு வேலையை கொடுத்து களையெல்லாம் பிடுங்கி அதை தூரமாய் கொண்டு போய் எரித்து விடுவார்கள். இப்போது இயேசு என்ன சொல்கிறாரு, நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசமற்றவர்களாய் அக்கறையற்றவர்களாய் பொறுப்பற்றவர்களாய் நம்முடைய மனம் போன போக்கில் எல்லாம் சரியாக போயிட்டுருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம நித்திரை பண்ணுகையில் சத்ரு வந்து என்ன செய்தானா, களையை விதைத்து விட்டான். இப்போ களையும் விதையும் ஒரே மாதிரி முளைக்கும் போது வித்தியாசம் தெரியல. இதனால தான் நல்ல நிலத்தில் சிலர் 100 இருந்தாங்க, 60 இருந்தாங்க. இப்போ 60 இருக்கிற இடத்துல 40 களை இருந்ததுன்னு அர்த்தம். சிலர் 30 இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 70 வந்து அங்கே களையாக இருந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்பொழுது மத்தேயு 13:26 பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இந்த களையை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எஜமானிடத்தில் சொல்கிறாங்க. 27 வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்திலே நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்று கேட்டார்கள். இதே கேள்வி தான் நீங்களும் நானும் கேட்போம், எப்படி களை வந்தது. இன்றைக்கி உலகத்தை பாருங்கள், மகா பாவிகள் கோடீஸ்வரராக இருக்காங்க, ஊரையே அடித்து சாப்பிட்றவங்க எல்லா வசதியோடு இருப்பான், அவனுக்கு சாவு வராது நோவும் வராது, அவனுடைய பேச்சு உலகெல்லாம் போகும், விக்கிரகங்களை வழிபடுகிறவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்றவங்க குடிசையில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மனது வெம்புகிறது, தயங்குகிறது, கோபப்படுகிறது. Why God? Why these unrighteous people are so prosper? Why they are doing well? Why they live long? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கு. அதே கேள்வி தான் இந்த வேலைக்காரங்க கேட்குறாங்க, ஏன் நல்ல விதை தானே விதைச்சோம், எப்படி களை வந்தது, இந்த களைகள்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது அந்த வேலைக்காரர்களுக்கு அதுக்கான பதில் இல்லை.
நமக்கு கூட பதில் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதற்கான பதில், நீ தூங்கிவிட்டாய், நீ பொறுப்புடன் நடக்கவில்லை, நீ விசுவாசியாக 24 மணி நேரம் இல்லை, நீ விழித்திருக்கவில்லை, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை, ஆகவே மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, இல்லைனா உன்னிடத்திலையும் கூட சத்துரு களைகளை வீசி விடுவான். 28வது வசனம் இயேசு பதில் சொல்கிறாரு, அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான், அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிழுகி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நம்ம ஊரில் களை பிடுங்குவாங்க இல்லையா, அதே மாதிரி நாங்கள் போய் வேணா பிடுங்கி போட்டுறோம் அதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் விளைகிற ஒரு விதையை பற்றியோ ஒரு செடியை பற்றியோ இங்கே பேசலை, நம்முடைய இருதயத்தை பற்றி பேசுகிறார். சில சமயங்களில் களைகளும் நல்ல கோதுமையோ ஒர 3 அடி உயரம் வளர்ந்துருச்சுன்னா அதை பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி பிரித்து பார்க்கறது கஷ்டமாக இருக்கும்போது களையை பிடுங்குற நேரத்தில் ஒரு 10 கோதுமையும் சேர்த்து பிடுங்க வேண்டி வந்துடும், அப்போ ரெண்டும் நஷ்டப்படும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், 29வது வசனம், அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இங்கே தான் உலகத்துக்கான ஒரு பதிலை இயேசு சொல்கிறார். இட் இஸ் யுவர் கொஸ்டின். எவ்ரி கிறிஸ்டியன் ஹீ லிவ்ஸ் இன் அ ஹாஸ்டைல் கண்டிஷன் பிஃபோர் த அட்வர்சரிஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது ஒவ்வொரு கிறித்தவரும் ஒரு குற்றவாளியை போல குறைவானவர்களாக நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த சமுதாயம் இவ்வளோ கெட்டு கிடக்குது, ஒருவனும் நீதிமான இல்லை. இந்த பொல்லாதவர்கள்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் கஷ்டங்கள்லாம் நமக்கு வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு எப்போ முடிவு வரணுன்றது எனக்கு தெரியும். அதுதான் இயேசுநாதர் சொல்கிறாரு, நீங்கள் களைகளோடு நல்லதையும் பிடுங்காத படிக்கு ரெண்டையும் விட்டுருங்கன்றார். தேவனுடைய பொறுமை இங்கே விளங்குறது. திஸ் ரிவீல்ஸ் காட்ஸ் பேஷன்ஸ். காட் லவ்ஸ் ஆல். ஆகவே அவர் பொறுமை உள்ளவராக இருக்கார். அவருடைய நீடிய பொறுமையை கவனிங்க. யோனா காலத்தில் நினைவே மக்கள் பாவம் செய்த போது அவர்கள் மனம் திரும்புகிற காலம் வரைக்கும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை ஏன் தாமதம் என்று கேட்கும்போது அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். God is so patient, is loving. கவனிப்போம், 30வது வசனம், அறுப்பு காலத்தில், at the time of harvest, ஒரு அறுப்பு காலம் வருகிறது. இந்த அறுப்பு என்பது நியாய தீர்ப்பை நமக்கு காண்பிக்கிறது. ஹார்வெஸ்ட் ஷோஸ் த ஜட்ஜ்மெண்ட். அறுப்பு காலத்தில் நீங்கள் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரித்து கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். எப்போ வச்சிருக்கார் முடிவுனா, நியாய தீர்ப்பில் வச்சிருக்கார். நியாய தீர்ப்பில் அந்த களைகளையெல்லாம் முதல்ல எடுத்து அதை கட்டுகளாக மாற்றி அதை அழிக்கும்படிக்கு அக்னியிலே வைத்திருக்கிறாராம். சகோதரர்களே, இந்த ஊமையை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே வருகிறார். அவருடைய அப்போஸ்தலர்கள் ஆச்சரியத்தோடு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, இன்னும் அதனுடைய அர்த்தத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், மத்தேயு 13வது அதிகாரம் 36வது வசனம், அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 13வது அதிகாரத்தில் தொடங்கின அந்த ஊமையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வந்தவர் ஃபைனல் ஸ்டேஜ் கடைசியாக இது என்ன விளக்கம் கொடுக்குறார். கவனிங்க, 37வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இந்த இடத்துல விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக விவசாயி நினைச்சோம், ஆனால் இயேசு தானே அந்த நல்ல விதையை விதைக்கிற
விவசாயியாக இருக்கிறார், அவர் தான் விதைக்கிறவராக இருக்கிறார். த சன் ஆஃப் மேன், ஹீ இஸ் த சோவர் ஆஃப் த சீட். சிலுவை நம்முடைய இருதயங்களில் விதைக்கும் விதையை தேவனால் கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. நாம் அந்த சிலுவை மரணத்தை பார்க்கும்போது இயேசுனுடைய மரணம் நமக்கு ஒரு விதை போல நம்முடைய இருதயங்களில் வருகிறது. கவனிப்போம், அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். 38 வசனம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், காளான்கள் பொல்லாங்கனுடைய பிள்ளைகள் அல்லது புத்திரர். அதாவது த வேர்ல்ட் இஸ் த எர்த், அதாவது நிலம் வந்து உலகம்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய மனிதர்களை உருவாக்கக்கூடிய இடம் இந்த உலகம். இந்த உலகத்தில் நல்ல விதையை வாங்கினவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காங்க, அந்த விதையின்படி நடவாதவங்க சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இதை நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும், சன்ஸ் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் சாட்டன், சன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், சன்ஸ் ஆஃப் த கிங்டம். கவனிச்சிங்களா? இப்போ 39 வசனம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பின் உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். களைகளை எடுத்து கட்டுகளாக்கி அதை தூரப்படுத்துங்கள் என்று ஏ சொன்னார் இல்லையா, அந்த களைகள் தான் உலகத்தினுடைய முடிவில் தேவ தூதர்கள் அவர்களை அக்னிக்குட்படுத்த போகிறார்கள். பாருங்கள், 39 வசனம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். அப்போது இந்த உலகத்தை கடைசி காலத்தில் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பணிகளை தேவ தூதர்கள் செய்ய போகிறாங்க. மனுஷன் கையில் கொடுத்தா மனுஷன் ஏதாவது ஏமாற்றுவான், நல்லவெல்லாம் கெட்டு போயிடுவான், கெட்டவெல்லாம் நல்லவனாயிடுவான் ஒரே நாளில். அதனால் தேவனுக்கு தெரியும் யாரை அனுப்பணும், நியாய தீர்ப்பை யாரை கொண்டு செய்யணும், அக்னியில் போடுகிற வேலைகளை யார் செய்யணும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ த ஹார்வெஸ்ட் இஸ் கோயிங் டு டன் பை தி ஏஞ்சல்ஸ். தேவ தூதர்கள் அறுத்து முடிவை உருவாக்குறவளாக இருக்கிறார்கள். 41 வசனம், ஆதலால் மன்னிக்கணும், 40 வசனம், ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகர இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அழுகையும் பொற்கடிப்பும் உண்டாயிருக்கும். சகோதரர்களே, இந்த ஓமையினுடைய கடைசியை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த பாடத்தில் 3 விஷயங்களை நம்ம கவனித்தோம். நல்ல நிலத்திலேயே 100, 60, 30 என்று பலன் வந்ததுக்கு என்ன காரணம், 100, 60, 30 என்ற அந்த 3 வகையான விளைச்சல்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. 100 விளைச்சல் உள்ள ஆள் விழித்திருக்கிற மனிதனாக இருந்தான், பக்தி உள்ள மனிதனாக இருந்தான், தன்னை காத்து கொண்டான். ஆனால் 60, 30 உள்ள ஆள் தூங்கிட்டான், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கலை, மரித்தோரோடு தூங்க ஆரம்பித்தான். ஆகவே சத்ருவாகிய பொல்லாதவனாகிய பிசாசு அவருடைய உள்ளத்தில் களைகளை போட்டான். களைகளும் நல்ல விதைகளும் ஒரே மாதிரி தெரிஞ்சதுனால அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் உலகத்தில், நானும் ஒரு கிறிஸ்தவ தான். ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சது தான் ஒரு களை என்பது, களைகள் அங்கே களையப்பட்டது. ஆகவே அன்பு சகோதரர்களே, அன்பு மாணவர்களே, இன்று நாம் கேட்ட இந்த ஓமைகளை பற்றிய விஷயங்களை நல்ல கவனமாக பாருங்கள், நீங்கள் அதை படித்து கொள்ளுங்கள், இதை குறித்து மற்றவர்களோடு பேசுங்கள், விவாதம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். பிரார்த்தனை செய்வோம், நாளை நாம் சந்திப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளில் மிக உறுதியான தேவ வசனத்தினாலே 100, 60, 30 என்ற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஏன் அந்த மாற்றத்தை கண்டது என்ற அந்த ரகசியத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஆண்டவரே, நாங்களும் மரித்தோரோடு தூங்காத படிக்கும், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், ஞானமுள்ள இறுதியும் உள்ளவர்களாக இருக்கவும் எங்களை ஆசீர்வதியும். கேட்ட மக்களை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, செல்போன் 93855-00082. கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?